இனி இளம் நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருமூர் பால்கனி கார்டன். ஸோ பால்கனி இது நல்ல பெரிய பால்கனியாக இருக்குது. ஸோ இந்த கார்டன்ஸ் எப்படி இருக்கும், எந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டை நம்ம பண்ணலாம் பேச போகிறது ஃபுல்லாகவே நேச்சுரல் கார்டனிங் பற்றி நான் ரெக்ஸி பேசுகிறேன். ஸோ இந்த நேச்சுரல் கார்டனிங் வந்து மெயின்டைன் பண்ணுறது ஈஸி இல்லை நம்மளுக்கு தெரியும், பட் ஒன்ஸ் நம்ம அதை க்ரியேட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் அது மெயின்டைன் பண்ணுறது வந்து ஈஸி தான். ஸோ என்னென்னா டெய்லி நம்ம ரெகுலராக தண்ணி ஊற்றணும், கொஞ்சம் கட்டிங்ஸ் பண்ணணும். கட்டிங்ஸ் வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் ட்வைஸே பண்ணலாம். ப்ளஸ் வந்து ஏதாவது பூச்சி ஏதாவது வருதுன்னா அதுக்கு சின்ன பேசிக்காக இதுக்கும் வீட்டிலே நம்ம வந்து பெஸ்டிசைட் மாதிரி வீட்டில் நம்ம ரெடி பண்ணி தெளித்தா நிறைய பூச்சிகள் வராது. ஸோ அது வந்து நேச்சுரலாகவே நம்ம வந்து இதை க்ரோ பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ளஸ் அதை பாதுகாக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இந்த செடிகளோடு பண்ணலாம். பிளாஸ்டிக்ஸ் லான் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதிலும் சாஃப்ட்னஸோட டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன மாதிரி சாஃப்ட்னஸ் தேவை இருக்குது, ஸோ அந்த வெரைட்டி பார்த்து, ஸோ அதுக்கு டிஃப்ரெண்ட் ரேட் ரேஞ்சஸ் இருக்குது. அந்த ரேஞ்சஸில் நம்ம வாங்கினா அது பெர்மனெண்ட்டாக அப்படி இருக்கும். என்ன ஒரே ஒரு விஷயம்னா டஸ்ட்டு படியும். ஸோ அந்த டஸ்ட் கிளீனிங் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ போத்துமே சேம் தான், பட் நேச்சுரலாக இருக்கிறது எப்போவுமே நேச்சுரல். அதோட எல்லா குட்னஸ் எல்லா நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு கிடச்சிட்டு இருக்கும். ஆர்டிஃபிஷியல் தான், அதோடய லுக்ஸ் அழகுக்கு தான் நல்லது. எந்த ரிசல்ட் ஒரு குட்னஸோ இல்லை அதில் ஒரு நல்ல விஷயம் நமக்கு கிடைக்காது. எப்படி சொல்லுவாங்கன்னா மல்லிகைப்பூ ரோஸ் பூனால் நல்ல ஸ்மெல் வரும். ஸோ அந்த ஸ்மெல்னா காலையில் காற்று வீசும். அதே மாதிரி துளசி வச்சோன்னா அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. பெட்ரூம் பக்கத்தில் துளசி இருக்கிறது, கிச்சன்கிட்ட வைக்கிறது துளசி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வச்சு வளர்க்குறது எதுக்குன்னா அந்த ஸ்மெல்லும் வந்து நிறைய கிருமிகள் வந்து எடுத்துரும்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன மெடிசினல் பிளான்ஸும் நம்ம வீட்டில் வளர்க்கலாம். ஸோ இந்த டிசைன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு சிட் அவுட், பெரிய சிட் அவுட். ஸோ அது வந்து பெட்ரூம்லேருந்து அந்த சிட் அவுட்க்கு போகிறோம். ஸோ அதனால் இந்த சிட் அவுட்டை எவ்வளோ பெருசாக அழகாக எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கோன்னா கம்ப்ளீட் சைட்ஸில் வந்து ஹை பிளான்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ ஹை பிளான்ஸ் வந்து ஷார்ட் ட்ரீஸ் மாதிரி வளருது. ஸோ ரொம்ப இதெல்லாம் பெருசாக மரங்கள் மாதிரி வளருது. இந்த மரங்களோட வளர்ப்பு வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ லைக் 6 அடி 7 அடி நம்ம சொல்ல 7 அதிகபட்சம் ஒரு 8 அடி வரை. ஸோ அதோட க்ரோத் வந்து அதை வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். ஸோ பிகாஸ் ரூட்ஸ் அந்தளவுக்கு கீழே இறங்கும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஸ்டாப்பேஜ் மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பாட்டட் பிளான்ஸ், அதோட ஷார்ட் சைஸ். ஸோ சைஸுக்கேத்தாப்பில் அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லான். ஸோ லானோட சிட்டிங்கில் வந்து நம்ம குஷன் யூஸ் பண்ணி குஷன் சாஃப்ட் குஷன் சோஃபா மாதிரி யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்டோன்டு கல்லில் செய்கிற மாதிரியும் யூஸ் பண்ணலாம். இப்போலாம் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் டைப்ஸ் வருது. நிறைய லைக் பிளாஸ்டிக் மெட்டீரியலில் மெட்டலில் வருது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன தேவை இருக்கும், எது அழகாக இருக்குமோ நம்ம அந்த கார்டனுக்கு வந்து பிளேஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து சென்டரில் ஒரு டேபிள். ஸோ இந்த டேபிளும் நம்ம எப்படி லுக்ஸ் கொடுக்கலான்னா லைக் மரங்கள் வெட்டி வச்சுருப்பாங்களா அது ஒரு ரவுண்டாக, அதுக்கு மேலே ஒரு கிளாஸ் வச்சு, ஸோ அதுவும் நல்லா பாலிஷ்டாக. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் கிடைக்குது மார்க்கெட்டில். ஸோ நம்மளுக்கு என்ன தேவை இருக்குது நம்ம அதை வாங்கி இதில் செட் பண்ணலாம். ஸோ இதில் என்ன பண்ணலான்னா ஒரு வாக்கிங் பாத் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வாக்கிங் பாத் எப்படின்னா லானில் வந்து கல் வச்சு அந்தந்த இடத்துல ஸோ ஸ்டெப்ஸ் நடக்கிற மாதிரி வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. இந்த லானில் ஜஸ்ட் ஒரு சின்னதாக நம்ம வந்து டிசைன்காக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுள்ள என்டர் ஆகி வர்றதுக்கு கிராஸில் கால் வச்சோன்னா கிராஸ் வந்து கால் வைக்கிற இடத்துல வந்து எப்போவுமே அது வந்து
ப்ரௌனிஷ் ஆயிரும், இல்லைன்னா அது செத்து போயிடும்னு சொல்லுவாங்க. ஸோ அது வழி கொடுக்கும். ஸோ பழைய காலத்தில் வந்து மலையில் இல்லை தோட்டத்தில் நடந்து போனால் நடக்கிற இடம் மட்டும் செப்பரேட்டாக தெரியும் சொல்லுவாங்க. ஸோ அந்த இடம் வந்து அப்படியே அந்த டெட் ஆயிரும். ஸோ அது மாதிரி நம்ம வீட்டில் இந்த மாதிரி லான் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் நம்ம வாக் பண்ணோன்னா ஸோ அந்த புல் வந்து ரொம்ப அடி வாங்கும். ஸோ அதுக்காகவே வாக் பண்ணுறதுக்கு மட்டும் செப்பரேட்டாக ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஸ்டெப்ஸு சுற்றி வந்து கிராஸ் வந்துடும், அந்த கிராஸ் அப்படியே நேச்சுரல் லுக்கில் இருக்கும். ஸ்டெப்ஸில் நம்ம நடந்தால் போதும். பட் மார்னிங் வாக்கு நான் சொன்ன மாதிரி கிராஸில் நடக்கிறது ரொம்ப நல்லது. பட் நம்ம சாஃப்டாக அது வந்து ஸ்லோ வாக்கிங் கொடுப்போம். ப்ளஸ் வந்து அந்த கீழே காலில் இருக்க அந்த கூலிங் மேலே சன்லைட், ஏர்லி மார்னிங் சன்லைட்டை வந்து நம்ம உடம்பு அப்சார்ப் பண்ணுறதுக்காக வந்து நம்ம வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸில் பண்ணச்சில் வந்து கிராஸ் எதுவும் ஆகாது. பட் நம்ம ஃபுல் டைம் அந்த கிராஸ் மேலே அடிக்கடி வாக் மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்து அந்த ஸ்டோன்ஸில் வாக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ கிராஸ் அப்படியே நேச்சுரல் லுக்கில் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அந்த டெட் ஆகாது, ஒரு ப்ரௌனிஷ் கலர் ஒரு இல்லைனா ஒரு பாத்வே மாதிரி விடாது. ப்ளஸ் வந்து லான்ஸ்க்கு மெயின்டெயின் பார்த்திங்கன்னா லைக் எப்படி ஒரு 15 டேஸில் ஒரு க்ரோத் இருக்கும், சிலது வந்து 1 மந்தில் க்ரோத். ஸோ நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ ஸோ அதுக்கு ஒரு ட்ரிம்மிங் தேவை இருக்குது. ஸோ ட்ரிம் பண்ணிகிட்டே இருந்தோன்னா கிராஸ் அதோட நம்மளுக்கு என்ன லென்த் என்ன ஹைட்டில் தேவை இருக்கோ அதில் மெயின்டைன் ஆகிட்ருக்கும். ஸோ பிளான்ட்ஸோட க்ரியேட்டிவிட்டி பார்த்திங்கன்னா கட்டிங்ஸில் இருக்குது. ஸோ எந்த மாதிரி அது க்ரோ ஆகிற நேரத்தில் நம்ம கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து அந்த பிளான்ட் க்ரோ ஆகும், அந்த ஷேப் க்ரியேட் ஆகும். ஸோ ஷேப் க்ரியேஷன் பிளான்ஸும் இருக்குது. ஸோ நார்மலி வந்து ஃபென்சிங்க்கு பிளான்ட்ஸ் இருக்கும் செப்பரேட்டாக, அந்த ஃபென்சிங் பிளான்ட்ஸ் வந்து நம்ம பாட்டில் லைனை வைக்கிறோம் இல்லைனா ஃபென்ஸ் மாதிரி சுற்றி கொடுக்குறோன்னா அதோட கட்டிங்ஸ் நம்ம என்ன டிசைனில் வேணுமோ அந்த டிசைனில் நம்ம கட் பண்ணோம்னா அது அந்த ஷேப்பில் இருக்கும். ஸோ வளர புது புது லீவ்ஸ் வளரது வந்து நம்ம கட்டிங் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ அந்த ஷேப் மெயின்டைன் ஆகும். ஸோ என்ன மாதிரி ஷேப், ஸோ கார்டனில் பார்த்திங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இது நான் சொன்னது வந்து சிம்பிளாக அழகுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு ஃப்ரெஷ் என்வாயர்மெண்ட், நல்ல ஆக்சிஜன் தேவை இருக்குது. நம்ம ரிலாக்ஸ் பண்ணணும், நேச்சுரல் என்வாயர்மெண்ட் வேறு எங்கேயும் போக வேண்டாம், நம்ம வீட்டிலே இந்த மாதிரி ஒரு நல்ல பால்கனியோ இல்லை டெரஸோ இந்த மாதிரியும் டிசைன் பண்ணி நம்ம செட் பண்ணலாம். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் சின்னதாக உங்கள் பால்கனியில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிசைனோடு திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.